வணக்கம். ஷான் அக்வேரியம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பெட்டா ஃபிஷ் பற்றி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன். ரொம்பவே அழகான மீன் இது. இதோட வால் தான் இதோட ஹைலைட்டு. பல கலரில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் கலர்லேருந்து பல மல்டி கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏசியா நேட்டிவ் கொண்ட மீனாக இருந்தாலும் கூட தாய்லாண்டு, மியான்மார், இந்தோனேஷியா அண்டு மலேசியா போன்ற நாடுகளும் அதிகமாக காணப்படுது. நிறைய பேர் இதோட பேர் ஃபைட்டர் ஃபிஷ்ஷா இல்லை பீட்டா ஃபிஷ்ஷா அப்படின்னு கேட்குறீங்க. இது பீட்டா ஃபிஷ் தான். பீட்டா ஃபிஷ் ஃபைட்டர் டெண்டன்சியோடு இருக்கிறதுனால இன்னொரு பேர் அதுக்கு ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். இதுலேயும் மேல் பீட்டாஸ் தான் ஃபைட்டி நேச்சர் இருக்கிற மீன். ஃபீமேல் அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. இது ஒரு ஸ்லோ மூவிங் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. பிக்னஸ் கூட இது தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வளர்க்கக்கூடிய மீன் தான். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வளர்க்கப்பட்ட முதல் மீன் இனங்களில் ஒன்று தான் பீட்டாஸு. பீட்டா ஃபிஷ்ஷோடைய இந்த ஃபைட்டி நேச்சர் கண்டுபிடிச்ச போது மக்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பீட்டா ஃபிஷ்ஷோடைய லெஸ் பென் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் தான். ஆனால் 10 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருந்த மீனும் இருந்திருக்கு. நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்ல ஒரு கேர் கொடுத்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷோடைய லைஃப் ஸ்பென் அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. பீட்டா ஃபிஷ்ஷோடைய மேக்ஸிமம் சைஸு 2.5 இன்ச் தான். அதனுடைய வால் இல்லாமல் அந்த பாடி மட்டும் மேக்ஸிமம் 2.5 இன்ச் வரைக்கும் வளரும். பீட்டா ஃபிஷ்ஷோடைய வாட்டர் பிஹெச் லெவல் 6 to 8. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 to 28. இது நார்மல் நம்ம ஊரில் காணப்படுற கிளைமேட் தான். அதனால இது பெருசாக ஒன்றும் கேர் பண்ணிக்க தேவையில்லை. பீட்டா ஃபிஷ்ஷோடைய டேங்க் செட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கும்போது அந்த அக்வேரியமில் இருக்கிறதுலையே சின்ன பவுலாக பார்த்து வாங்கிடுறீங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெரிய பவுலாச்சு கொடுங்க. டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மினிமம் ஒரு 1 ஃபீட் டேங்க் கொடுக்கலாம். 1 ஃபீட்டுக்கு அகல ஒரு 6 இன்ச் கூட போதுமானது. அந்த டேங்க் மினிமம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மீன். நம்ம எவ்வளோ பெரிய டேங்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மீன் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். சின்ன பவுலில் போட்டு அதனால ஸ்விம் பண்ணக்கூட முடியாது. அது ரொம்ப டல்லாயிரும். சீக்கிரமே சாகக்கூடிய சான்ஸ் இருக்குது. நம்ம கூட ஈஸியாக இணங்கக்கூடிய ஒரு அழகான பெட்டு இது. நம்ம டேங்க் பக்கத்தில் போய் கை வச்சிங்கன்னா அந்த கை மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி அது மூவ் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். நம்ம கை மூவ் பண்ணுறது பொறுத்து ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அது ஸ்பீடாகவே பாடியெல்லாம் ஷேக் பண்ணும். பீட்டா ஃபிஷ் வளர்க்கும் போது நம்ம அதனுடைய வாட்டர் கண்டிஷன் ரொம்பவே கேர் பண்ணிக்கணும். தண்ணி மோசமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக நோய் வந்து சாக சான்ஸ் இருக்குது. எப்பவுமே மீன் வளர்க்கும் போது குடிக்கிற தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் குளோரின் இல்லாத தண்ணி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேங்க் மாற்றும் போது எப்பவுமே கண்டிஷன் பண்ணி வச்ச தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 1 வீக் ஆச்சு வீட்டில் பிடிச்சி வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய தண்ணியாக இருக்கணும். ஃபைட்டர் ஃபிஷ் தண்ணி மாற்றும் போது எப்போவுமே 100% சேஞ்ச் பண்ணக்கூடாது. 70% மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். 30% பழைய தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைட்டர் ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு ஏர் பம்பு தேவையில்லை, ஃபில்ட்ரேஷனும் தேவையில்லை. பீட்டா ஃபிஷ்ஷு டேங்குடைய மேல் பரப்பில் போய் நின்று அட்மாஸ்ஃபியர்லேருந்து டைரெக்டாக ஆக்சிஜன் எடுக்கிற மீன். அதனால தான் இதுக்கு ஏர் பம்பு தேவைப்படலை. பட் எப்பவுமே டேங்கு க்ளீனாக இருக்கவும் ஃபுட் வேஸ்ட்டு மீன் வேஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணுறக்கும் ஒரு ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவான ஃபில்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸான ஏர் பம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டெக்கரேஷனுக்கு தாராளமாக ஸ்டோனு செடி டெக்கரேஷன் ஐட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேங்கோட சைஸை பொறுத்து மீனுக்கு ஸ்விம் பண்ணுறத அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருணும். பீட்டா ஃபிஷ்ஷும் ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷும் கூட தான். என்னடா ஃபைட்டர் எப்போ தனியாக வளர்க்குவாங்க கம்யூனிட்டி ஃபிஷ் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? 2 மேல் பீட்டா மட்டும்தான் ஒன்றா போடக்கூடாது. மேல் பீட்டா கூட வேறு மீன் போட்டுக்கலாம். 2 மேல் பீட்டா ஒன்றா போட்டிங்கன்னா ஒரு மீன் சாகிறது வரைக்கும் 2 மீனுமே சண்டை போட்டே இருக்கும். ஏதோ ஒரு மீன் டெத்தாக ஆகிற வரைக்கும் இது சண்டை போடும். ஆனால் ஃபீமேல் பீட்டா எல்லா மீன் கூட சேர்ந்து வளர்க்கலாம். மேல் பீட்டாவே மற்ற வெரைட்டி மீன் கூட போட்டுக்கலாம். என்னுடைய பெஸ்ட் டேங்க் மேட்ச் பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரஸ், ப்ளூ கோராமி, அப்புறம் கொஞ்சம் டெட்ரஸ் கூடையெல்லாம் நல்லாவே இருந்துக்கும். இந்த பிக்டஸ் கேட் ஃபிஷ்ஷு, அது இல்லாமல் பாட்டம் ஸ்விம்மிங் எல்லா ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் ஸ்விம் பண்ணுற மீன் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மீனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. பீட்டா ஃபிஷ்ஷுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு கார்னிவரஸ் வகையை கொண்டது. அதனால் ஃபுட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பில்லட் கொடுக்கும்போது ஹை ப்ரோட்டீன் ஃப்ளோட்டிங் ஃபிஷ் பில்லட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரை ஃபுட்டு தான் பீட்டாக்கு ரொம்ப பிடிச்சது. பிளட் வம்ஸ், ஆட்டிமியா, மொயினா, கொதுகோட லார்வா எல்லாமே ரொம்ப சாப்பிடும். ரெகுலராக லைஃப் ஃபுட்டு கொடுக்க முடியலன்னா கூட வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரெயின் ஸ்ட்ரிம்பு பிளட் வம்ஸோட ஃப்ரோசன் ஃபுட்டு அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்டில், அது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பீட்டா ஃபிஷ் அதிகமாக சாப்பிட்ற மீன், அதனால ஓவர் ஃபீடிங் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓவர் ஃபீடிங் ஆச்சுன்னா கான்ஸ்டிபேஷன், ஸ்விம் பிளாடர் ப்ராப்ளம் அண்டு அதர் ஹெல்த் இஷ்யூக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அதனால் லைஃப் ஃபுட்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையும், பில்லட் ஃபுட்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 வேளையும் மட்டும் ஃபுட்டு கொடுங்க. ஒரு 5 to 6 பில்லட் அந்த மாதிரி குட்டியாக இருக்குது பில்லட்டு, அந்த மாதிரி தான் சாப்பிடும்.
எக்ஸஸாக ஃபுட்டு இருக்குது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட முடியாத ஃபுட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் தண்ணியிலேருந்து. அதிகமாக சாப்பிட்ற மீனாக இருந்தாலும் கூட இதனால் 2 வாரம் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியும். அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுட்டு ஓவராக ஃபுட்டெல்லாம் போட்டு வைக்க தேவையில்லை. 2 வாரம் இது ஃபுட் இல்லாமல் உயிரோடு இருந்துக்கும். பெட்டர் ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி பல கலரில் அவைலபிளாக இருக்குது. க்ரீனு, ப்ரௌனு, க்ரே, பிளாக், ஒயிட், எல்லா கலர்லேயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் கலர்லேயும் மல்டி கலர் எல்லாமே இருக்குது. பீட்டா ஃபிஷ்லேயே பல வெரைட்டி இருக்குது. ஃபுல் மூன் பீட்டா, ஹாஃப் மூன் பீட்டா, க்ரௌன் டெயில் பீட்டா, ப்ளக்கார்டு, ப்ளக்கார்ட்லேயே ஹாஃப் மூன் பீட்டா, வேல் டெயில் பீட்டா, ரவுண்ட் டெயில் பீட்டா, ரோஸ் டெயில் பீட்டா, ஆனால் பல வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 500-1000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பீட்டா ஃபிஷ்ஷுடைய மேல் ஃபீமேல் ஐடென்டிட்டி பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி மேல் ஃபீமேல் ஐடென்டிட்டி பார்க்குறது. பட் சில டைம் இந்த ப்ளக்கர்டு வெரைட்டியெல்லாம் வரும்போது மேல் ஃபீமேல் ஐடென்டிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பீட்டா ஃபிஷ்ஷில் மேலுக்கு எப்பவுமே பெரிய வால் இருக்கும், ஃபீமேலுக்கு சின்ன வாலாக தான் இருக்கும். மேலுக்கு ஃபீமேலை விட ஒரு 3-4 times டபுளாக இருக்கும் ஃபின்ஸ். அதோடைய மேல் எப்பவுமே நல்லா பிரைட் கலரில் இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் டல் கலரில் தெரியும். ஃபீமேல் பீட்டர்ஸு அது பிரைடிங்க்கு ரெடியாகும் போது அதோடைய பாடி ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். நல்ல மெச்சூர்டான ஃபீமேல் பீட்டர்ஸ்க்கு அதனோட வயிற்று பகுதியில் எக்ஸ்போர்ட் தெரியும். மேல் பீட்டர்ஸ்க்கு எப்போவுமே ஆங்கர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஃபீமேல் வந்து நார்மலாக ரொம்ப குவைட்டாக இருக்கும். மேல் பீட்டர்ஸு ஃபீமேல் பீட்டர்ஸை விட ஸ்லோவாக ஸ்லிங் பண்ணும். அதனுடைய வால் அதிகமான ஃபின்ஸ் தான் அதனோட காரணம். மேல் பீட்டர்ஸ்க்கு நல்லா அதோட சின்ன நல்ல பெரிய பியர்ட் மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது தான் ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷு. பீட்டா ஃபிஷ்ஷோடைய ப்ரீடிங் பார்த்துடலாம். மேல் பீட்டர்ஸு ப்ரீடிங்க்கு ரெடியானா அதோட டேங்கோட மேலே மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பபிள்னஸ் வச்சுருக்கோம், அப்போ தான் அதுக்கு ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும் அதோடய பாடி ஷேப்பில், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கிற மே ஃபீமேலை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் தான் சூஸ் பண்ணணும். ப்ரீடிங்க்கு முன்னாடி மேலும் ஃபீமேலும் பக்கத்தில் பக்கத்தில் டேங்கில் வச்சு தனித்தனியாக நல்லா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்து எடுத்துக்கணும். பக்கத்தில் டேங்கில் வைக்கிறதுனால அதுக்கு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சடனாக ஒரே டேங்கில் விட்டுறக்கூடாது, சண்டை போட்டுரும். ஒரு நாளைக்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீடிங்காக ஒரு 1 feet டேங்க் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 inches ஹைட்டில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண தண்ணி ஆல்மண்ட் லீஃப் போட்டு ஒரு 3 days ஆச்சும் கண்டிஷன் பண்ணி வச்சு தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணியில் தான் நீங்கள் மேல் பீட்டாவை ஃபஸ்ட்டு விடணும். இப்போ 5 inches square ஷேப்பில் பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்து அக்வரியமில் தண்ணிக்கு மேலே நிற்கிற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மயில் பீட்டா விட்டுற பபிள்ஸு, அதில் போய் தங்கி நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா வண்டிக்கு அப்புறமா ஃபீமேல் ஒன்றா விட்டுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபீமேலு. அப்படி இருந்தாலும் அதை ஃபைட் பண்ணலை, அது ப்ரீடிங்க்கு ரெடியாகி அதை சேஸ் பண்ணுது. ஒன்றா விட்டு 24 hoursக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா எக் லே பண்ணியிருக்கோம். எக்கெல்லாம் வந்து டேங்கோட கீழ் சர்ஃபேஸில் இருக்கும். ஒரு ப்ரீடிங்லேயே 100க்கும் அதிகமான எக்ஸ் வச்சுருக்கோம். எக் லே பண்ண உடனேயே ஃபீமேலை ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா ஃபீமேல் பீட்டா அந்த எக்கெல்லாம் சாப்பிட்ரும். இப்போ அந்த மேல் பீட்டா கீழே இருந்து அந்த ஒவ்வொரு எக்கும் கொண்டு போய் அந்த மேலே வச்சுருக்கிற பபிள் நெஸ்ட்டில் ஒவ்வொன்றா கொண்டு போய் வச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மேல் பீட்டாவே ரிமூவ் பண்ணிடணும். அங்கேருந்து 24 hoursக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்லேருந்து ஃப்ரைஸே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். ப்ரீடிங் விட்டுறது குட்டி வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. இதை அந்த ஃப்ரைஸை வளர்க்குறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு, ஏன்னா அது கரெக்டான ஃபுட்டு கொடுக்கலனா அது சாக சான்ஸ் இருக்குது. அதனுடைய ஃப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொய்னா இல்லைனா ஆர்டிமியாவோட லைஃப் ஃபுட்டு தான் கொடுக்கணும். அதனால பீட்டா ப்ரீடிங் விடுறதுக்கு முன்னாடியே அதனுடைய தேவையான லைஃப் ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்றா போட்டு ஒரே டேங்கில் வளர்த்திக்கலாம். வளர்த்தி ஒரு 1 inch மேலே வரும்போது மேல் ஃபீமேலை செப்பரேட் பண்ணிக்கணும், இல்லைனா ஃபைட்டருக்குள்ளே நிறைய சண்டை போட்டு நிறைய மீன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க ஃபைட்டரை மேலும் ஃபீமேலும் ஒன்றா விடலாமா அப்படின்னு. இந்த ப்ரீடிங் டைமில் இந்த 3 days மட்டும்தான் மேல் ஃபீமேலும் ஒன்றா விடணும். ப்ரீடிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக செப்பரேட் பண்ணிடணும், இல்லைனா திரும்ப சண்டை போட்டு ஒரு மீன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கும். பீட்டா ப்ரீடிங் லைவாக வீடியோ எடுத்து சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். பீட்டா பற்றினா ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.